இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் திருவண்ணாமலை. நான் வந்து கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக சினிமாவில் ரொம்ப ஆர்வம் உள்ளாக இருந்தேன். எனக்கு வந்து என்னுடைய நண்பர் ஈகே முருகன், அவர் தான் வந்து இந்த படத்தோட இயக்குனர். அவர் வந்து என்னை 10 ஆண்டுகாலமாக ஒரு வந்து என்னை ஃபாலோ பண்ணி, சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம், சினிமா பண்ணலாம், இல்லைப்பா என்னை விட்டுடு, எனக்கு வேணாம், ஐடியா இல்லைனா, இல்லை சார் நான் கதை சொல்கிறேன், இந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறது உங்கள் விருப்பம் அப்படின்னாரு. அதனால் அவர் ஒரு நாள் கூப்பிட்டேன், வாப்பா கதை சொல்லுப்பான்னு. இந்த கதையை கேட்ட உடனே அடுத்த செகண்டு இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம பண்ணலாம்பா, அருமையான ஒரு கதை, அதாவது ஒரு காமெடி, ஒரு ஆர்ஆர் சூப்பர் கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் அந்த கதை எடுக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணேன். அதற்கு முதல் அவர் நன்றி. இந்த விழாவுக்கு திரை ஜாம்பவான்கள் அவங்களாம் வந்து மிகப்பெரிய ஆள், நான்லாம் அவங்க முன்னாடி நிற்கிறதே பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய மேடையில் இங்கே முதல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு நம்ம தமன் சார் ஹீரோ, அவரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவர் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ரொம்ப, அவர் என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப உழைச்சிருக்கார் அந்த படத்துக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் எனக்கு கூட இருந்து எல்லாமே பண்ணி, இப்படி பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் சார், படம் பிரமாதமாக வரணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார். கூட இன்னும் கேமராமேன் பாண்டியன் சார், அவரும் பார்த்தீங்கன்னா கேமராவில் கலக்கியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லாம் சாங்லாம் சூப்பராக பண்ணார். அவருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அதே மாதிரி இசையமைப்பாளர் குறிப்பாக சொல்லணும், அமராசிவி சார், சார் ரொம்ப பிரமாதமான ஒரு இசை சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையான ஒரு சாங்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தது சொல்லுங்கள், ரொம்ப பிரமாதம். மற்றபடி டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஹீரோயின் சுவேதா டாரத்தி இன்னமும் வந்து ஒரு ஃபேமிலியாக பழகிட்டுருக்காங்க, நல்ல ஒரு இது அப்ரோச் அவங்களது. மற்ற எல்லா டெக்னீஷியன் சன் மாஸ்டர் எல்லாமே, டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சார் ரொம்ப அருமையாக கூட ஒர்க் பண்ணி நல்லா அருமையாக பண்ணுவாங்க. எல்லாருமே இந்த பார்க் படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்றைக்கி வந்து இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு இந்த படத்தை பற்றி மேலும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நல்ல முறையில் சொல்லி எங்களுடைய படத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வாய்ப்பு அளித்ததாக நான் எண்ணவில்லை, வாழ்க்கை அளித்ததாக நான் எண்ணுகின்றேன். இந்நேரத்தில் என் நன்றியை அவர் புற்பாதங்களை தொட்டு வணங்கி, அதே போல் இப்படத்தின் இணை தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான நா ராசா அவர்களின் வணக்கத்தையும் நன்றியும் அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஒரு திரைப்படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும், அந்த விதத்தில் எனக்கு ஒரு வாழ்வை அளித்த அந்த இருவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக, இப்படத்தை ஷூட்டோடும் ஸ்பாட்டோடும் இல்லாமல் என்னோடு இறுதி வரை கூடவே இருந்து இத்திரைப்படத்தை முடிவு செய்த எனது நண்பர் ஒளிப்பதிவாளர் பாண்டியன் குப்பன் அவர்களுக்கும் என் மனது மாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எனது கதைக்கு உருவம் கொடுத்த, ஒளி கொடுத்த இசையமைப்பாளர் அமராசிவி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, எடிட்டர் குரு சூர்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த என்னென்னா திடீர்னு என்ன கூப்பிடுவாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் நன்றி நினச்சிட்டு தான், என்ன நன்றி வேலை தான் சொல்லியிருந்தாங்க, அதால் தான் அந்த நன்றியை ஃபுல்லாக நான் மனப்பாடம் பண்ணிட்டு வச்சுருந்தேன். திடீர்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் நான் வரவேற்பு உரையிலே வந்துட்டேன். என்னென்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து கேமராமேனாக ஒரு ஐ டாக்டராக பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பொதுநல மருத்துவர் தான், எம்பிபிஎஸ் பொதுநல மருத்துவர் தான், எதாக இருந்தாலும் ஒரு பேராசெட்மோல் அப்படி தான் தெரியும். ஐ டாக்டர்ன்றவர் அது ஸ்பெஷாலிஸ்ட்டு, அதனால் டெக்ஸ்ட்டில் எப்படி ஒரு இயக்குனர் பெரியாளோ அதேமாரி இமேஜில் ஒரு ஒளிப்பதிவார் பெரியாள். அதுபோல் மியூசிக் டைரக்டர் என்னுடைய படத்துக்கு அவர் தான் வந்து உருவம் கொடுத்தார். இது ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்த ஒரு கதைக்கு உருவம் கொடுத்தவர் அவர் தான், அதனால் அந்த இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் டாக்டர், தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணுவார் எடிட்டர். இந்த மாதிரி இந்த 3 டாக்டரோட ஒத்துழைப்பில் தான் இந்த பொதுநல மருத்துவர் உருவாயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கதையுடைய கதாநாயகன் தமன்குமார் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து முதப்படன்றதால் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார். டைரக்டரை இந்த படம் இந்த கதை
அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் அதுவே எடுத்துக்கும், நீ எதுவும் கவலைப்படாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தார். இதுதான் உண்மை. இந்த கதைக்கு தேவையானது அதுவே எடுத்துக்கிச்சு. அடுத்ததாக கதாநாயகி சுவேதா டேரத்தி நல்லா இந்த படத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி நடித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய காமெடியுடைய நாயகன் பிளாக் பாண்டி அவர்கள். எனக்கு காமெடி இந்த படத்தில் எவ்வளோன்றத நீங்கள் திரையில் பார்த்து சொல்லுவீங்க. அந்தளவுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. காமெடிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி எனக்கு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்கள் படத்தை பார்த்த உடனே ஒரு புது ட்ரெண்டாக நீ சொல்கிற தம்பி, ஏதோ ஒன்று சொல்கிற. அதாவது ஒரு ஆவி விரட்டுறதுக்கு பலவிதமான இது இருந்தாலும், ஆனால் நீ இந்த ஆவியை விரட்டுவதற்கு ஒரு புது யுக்தியை கையாண்டிருக்க. இது உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு படத்துலையும் சொல்லாத ஒரு வரலாற்றில் சொல்லாமல், ஒரு இந்து சாமியோ ஒரு கிறிஸ்டின் சாமியோ ஒரு முஸ்லீம் சாமியோ யாரோ ஒருத்தவங்க தான் அந்த ஆவியை விரட்டுறதா நம்ம இது வரைக்கும் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கோம். முதல் முறையாக சாதாரண ஒருவர் எப்படி விரட்டினார் இந்த ஆவியை அப்படின்றது தான் அந்த கதை சொல்லும். அந்த கதையை பார்த்த உடனே நீ ஒரு புது வித்தியாசமாக ஒன்று சொன்னேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு திரைக்கு வெளியிட வந்த அஜய் ஃபேக்டரி உரிமையாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பார்க் படத்தில் ஒரு முக்கியமான காப் ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் எனக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா தெரியும். பேயாக நடிக்கும்போது இடையில காமெடி வரும், சிரிக்கணும், அழுகணும், கோவம் ஒரு எல்லாமே. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஒரு லாங்குவேஜில் பேசி நடித்தா பரவாயில்ல, பேய் வேறு லாங்குவேஜில் பேசும், அவங்க வேறு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி ரெண்டு பேரும் ரொம்ப போட்டி போட்டு நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணுன்றது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் தமிழ் மூவி பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பார்த்து பார்த்து எனக்கு மூவியில் ஆக்ட் பண்ணிருக்க ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்போ நான் தமிழ் கூட கற்றுக்கிறேன். அப்புறம் கடவுள் ஆசீர்வாதம் கெடுத்ததும் எனக்கு முருகன் சார் கெடுத்ததும் ஓகே கொடுத்தது ஓகே கொடுத்ததும் முருகன் சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததற்கு மிக்க நன்றி சார். நான் எப்போவுமே நீங்கள் மறந்து போக மாட்டேன். அப்புறம் நட்ராஜ் சார் ப்ரொடியூசர் நீங்கள் ரொம்ப நன்றி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அவர் கூட இப்படம்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்கள் பார்த்து எல்லாங்க கேட்கிட்டதில்ல எல்லாம் நல்லா வந்துருச்சுல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்லே 9th படம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் தியேட்டர் போகும், படம் பார்க்குங்க. நீங்கள் ஆசீர்வாதம் வேணும். அப்புறம் நான் எதுவுமே ஏதாவது தப்பாக பேசிட்டு எனக்கு நன்றி இனியா இராவல். ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டீமுக்கு, எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர் என்டையர் டீம் உழைச்ச அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சீஃப் கெஸ்ட்டாக வந்த என்னுடைய சக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி. தமன் சாருக்கு நன்றி, ஒரு அருமையான அற்புதமான நடிகர். அதாவது ஒரு எந்த ஒரு ஈகோ இல்லாமல் எல்லாத்துக்கும் கூட இருந்து நான் நிறைய ஈகோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் தமன் பிரதர் பற்றி சொல்லி ஆகணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட இருக்கிற ஒரு அருமையான ஹீரோ. ஸோ அதாவது பிஸ்னஸ் வரைக்கும் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அவர் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கார். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கூட ஒர்க் பண்ணது. மீடியா நம்முடைய ஊடக நண்பர்கள் சகோதரர்கள் நன்றி. கண்டிப்பாக எத்தனையோ பிரபலங்களை நீங்கள் வளர்த்து விட்டதுனால நீங்கள் பிரபலங்களாக இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் உங்களால் உருவாக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து ஏன் கவிஞரை சொன்னேன்னா, எங்களுக்கு ஸ்பாட்டில் என்டர்டெயின்மெண்ட்டே எங்கள் தமிழாசிரியர் தான். ஏன்னா எங்கள் தமிழாசிரியர் வந்து எங்களுக்கு பாடம் நடத்ததை தாண்டி இப்போ அவர்கிட்ட கேட்ப சில டவுட்ஸ்லாம் இங்கே வந்து கேட்கும்போது அவர் எப்படிங்க இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பத்தரவர் அதை கொஞ்சம் சொல்லுங்க சொல்லிட்டு இருப்பேன். சரி, அது பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் எழுதுனது நிறைய எழுதியிருக்காரு, ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரது மட்டும் எப்படி யோசிச்சிங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் கொடுத்தாரு. அவருக்கு இந்த ஆடியோ லான்ச்லாம் பத்தாது, அந்தளவுக்கு ஒரு இளமை. அதாவது ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, ரிட்டையர் ஆகிட்டுங்க பாருங்கள். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் செய்கிற வேலையெல்லாம் பல திருப்பி
இருபத்தஞ்சு வயசுக்கு பின்னாடி போயிட்டாரு. அதனால எப்படி சார் எழுதுனீங்க? ஏன்னா வைரமுத்தை எல்லாம் எழுதியிருப்பாங்க, தப்பு தண்டா தப்பு தண்டா தலைவா நீ செய்யவா வெயில் படா இடங்களை விளையாடி தொடவா, அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும். இதை மட்டும் எப்படி சார் எழுதினீங்கன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன் அதே அடுத்தடுத்ததில் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் வந்து சக ஒரு காமெடிக்கு ஸ்பேஸ் கொடுத்த என்னுடைய டைரக்டர் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃபேமிலி, இவ்வளோ சீக்கிரம் உங்களை மறுபடியும் நான் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. லாந்தருக்கு அப்புறம் உடனே நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா நான் த்ரூ அவுட் ஆர் ட்ராவலாக இருக்கேன்னு நான் நம்பி உங்கள்கிட்ட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்க்கணும். அண்ட் தென் நட்ராஜ் சாருக்கு பெரிய தேங்க்ஸ், அண்ட் ராசா சாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் ஐயப்பன் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அவரால் தான் நான் இந்த ஃபிலிமுக்கு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார் அண்ட் அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நான் சொல்லணும்னு நினச்சது எல்லாமே முருகன் சார் சொல்லிட்டாரு. ஸோ ஐ வில் மேக் இட் ஷார்ட். அண்ட் தமன், தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல் டைம். ஐ ஹவ் காட் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. பட் இந்த படத்தை அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. படத்தினுடைய பாடல்களை கேட்ட உடனே, பாடல்களில் நாங்கள் பெரிய படங்கள் நிறைய படங்கள் பண்ணது, நாங்கள் உயிரையெல்லாம் எங்களுடைய படங்கள் தான், காக்க காக்க உயிரே காதல் சித்திரம் பேசிட்டு இது மாதிரி நிறைய படங்கள் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப செலக்டட் மூவிஸு படம். ஒரு பாட்டை கேட்ட உடனே அந்த பாட்டினுடைய விஷயம் நமக்கு தெரியும். அந்த இந்த பாட்டை பார்த்த உடனே எத்தனையோ படங்கள் எங்கள்கிட்ட வருது. பட் இது ஒரு ஸ்பெஷலான படம். இது அது மாதிரி படமே கூட பார்த்தவங்க ஒரு சிலர் படம் பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க சொன்னாங்க படம் வந்து இது ஒரு பெரிய வெற்றி படமாக வரும்ட்டு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த படத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். வெளியிட்ட ஒரு 3 டேஸ்லேயே வந்து ட்ரெய்லர் வந்து லேக்ஸ் கணக்கில் போயிருக்கு, வியூஸ் போயிருக்கு. அதே மாதிரி பாடல்களும் இன்றைக்கி ரிலீஸ் பண்ண இன்றைக்கி லிரிக்கல் வீடியோ அது கூட ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதனால் எங்கள் கம்பெனியின் சார்பாக, ட்ராக் மியூசிக் சார்பாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா படங்கள் தயாரிப்பது என்பது இன்றைக்கி வந்து பெரிய கஷ்டமான விஷயங்கள். ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தை ஒரு பெரிய வெற்றி படமாக எடுத்துகிட்டு வந்ததுக்கு தயாரிப்பாக இருக்குது. பெரிய படமாக வரும் கண்டிப்பாக. நீங்கள் படம் ஆஃப்டர் ரிலீஸ் பார்ப்பீங்க, அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க படத்தை. ஸோ தயாரிப்பாளர்கள் நன்றி. படத்தினுடைய இயக்குனர், படத்தில் நடித்த அனைத்து நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேருக்கும், இதனுடைய டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருவருக்கும் என் கம்பெனி சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் இதில் வந்து உருவாகிருக்கு. இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் நிறைய தெரிவிச்சுக்கிறேன். இதில் வாய்ப்பளித்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த பார்க் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும், மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பார்க் படத்தில் ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு பெரிய விஷயம் நடக்குங்க. என்னென்னா, ஒன்று ப்ரொடியூசர் டைரக்டர் ஆகிடுவார், டைரக்டர் நடிகர் ஆகிடுவார். இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூடயே இருந்து என்ன டெக்னிக்கலாக என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே கற்றுக்கிட்டாரு. ஏன்னா காலையில் 4:30 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லாரையும் கிளப்பி விட்றதுலேருந்து நைட்டு 1 மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான். இன்னொன்று டெக்னிக்கலாக இப்போ வரைக்கும் சென்சார் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்ணுறாரு. இன்னொன்று, முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர். அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பித்தார்னா பெரிய நடிகர் ஆகிடுவார். உண்மையிலே அந்த பெரிய டேலண்ட் இருக்குது. ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும். அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்துலையும் அதை குதர்க்கமாக யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி, அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருக்குது. அதை தவிர படத்தில் எங்க கூட நடித்த பிளாக் பாண்டி அவரும், அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு அண்ணனோட நடிச்சு. அண்ட் அவர் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா அண்ட் ரஞ்சனா அவர்கள், அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஏன்னா இந்த படமும் சரி, ஒரு நொடியும் சரி, சைமில்டேனியஸாக ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் ஒரு நொடியில் வந்து நீங்கள் பார்த்த அந்த பருதி இளமாறன் கேரக்டர் இந்த படத்தில் மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெடியூல் வந்து ஒரு வாரம் கேப் தான் இருந்திருக்கும். ஸோ அந்த என்னென்னா லைட்டாக அந்த தாடி வளர்றதுக்கு மட்டும்தான் டைம். ஸோ அது வந்து என்னோடய பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியாக. ஸோ அந்த பாதிப்பு இல்லாமல் என்னால் எவ்வளோ தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றதை நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக லெட் பி ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் அமராசிவியாக இருக்கட்டும், அப்புறம் முக்கியமாக கேமராமேன்,
கேமராமேன் வந்து இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங் இப்போ வரைக்கும் இந்த எடிட்டிங்லேருந்து இதில் மியூசிக் ஆர்ஆர்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு. அண்ட் இது சொல்லப்போனால் ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் அவரோட டெடிக்கேஷன் லெவல் இருக்குல்ல, அவங்க என்னோடய ஃபீல்டு இவ்வளோ தான் இதுக்கு மேலே பண்ண மாட்டேன்னு இல்லாமல் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்குல்ல, அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது சார். உண்மைக்கும் நேர்மைக்கும் என்றைக்குமே மரியாதை இருக்குது, அது நிச்சயமாக ஒரு காலத்தில் அங்கீகரிப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், ஒரு நொடிக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும். நன்றி. இப்போ தான் உங்கள் ஹீரோ சொன்னார், விட்டால் டைரக்டர்கள்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர்கள் நடிப்பாங்க அப்படி. அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார், அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காத. அவர் அவ்வளவு மனசுக்குள்ளே வெத்து வெதும்பி சொல்லிட்டு போயிருக்காரு, இல்லை ஒரு பயந்தான் அவனுக்கு அடுத்த படத்தில் முருகனே நடிச்சிருவாரோ நம்மளை கூட மாட்டார்னு அந்த டென்ஷன். கவலைப்படாத, நீ நல்லா தான் நடிச்சிருக்க. உங்கள் மற்ற படங்கள் பார்க்கல, ஆனால் இதில் எப்படி அத்தனை அந்த சந்திலையும் அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உன்னால்? இதெல்லாம் விவரமாக பண்ணுறீங்கப்பா. இப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்தில், அப்போவே நடிச்சிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் நடிங்க நடிங்க, நீ என் கூட இருந்த அசிஸ்டண்ட்டுக்கு மோசமான பயலுக்கு சார் என்ன சார், அவன் வாய்ப்பு போயிடுன்றதுக்காக என் வாழ்க்கையே முடிச்சிட்டாரு, என் சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துட்டாரு. பாரு இவனு ஒருத்தன் தான் என்ன சிங்கம்புள்ளி கரெக்டானே, அதில் தப்பிச்சு வந்தது பாக்யராஜ் பாரதிபன் பாண்டியராஜ் அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா. நம்ம கூப்பிட்டா இப்போ அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய் நான் இன்னும் கொஞ்சம் யங்குடா, எம்ஜிஆரே 42 வயசில் தான் ஹீரோ ஆனார். பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்னை விட வயசானவங்களாக இருக்கிறாங்க, என்னை ஏண்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தர் கதை சொல்ல வந்தார். அவன் டென்ஷன் ஆகிட்டான், சார் நீங்கள் நடிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. இல்லை எனக்கு இப்போ ஹீரோவாக நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு, நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டூயட் பண்ணுவேன். பாரு இவர் பண்ணார் அந்த வேலையெல்லாம், எல்லாத்த விட நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓ தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம், நான் பேரரசு பேரரசு வேணால் எங்கள் படத்தில் வில்லனை போட்டுக்கலாம். ஆமாம் நீ இருக்கீ இல்லைப்பா, எப்படி புகழ்ந்து எங்கள் படத்தை நீ ப்ரொமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதான். ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம், ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ளசண்ட்டான ரெண்டு சாங்கு மூணு சாங்கும் பார்த்தேன். அதில் ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு, முதல் சாங்கே வந்து நம்மளை அப்படியே அப்பா இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துருச்சு. அது இதுன்னு பேசுனா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை, யார் டைரக்டரு திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது. கிரிவலத்தை விட அதிகமாக இவரை சுற்றி வளம் வந்த ஆள் இவர் தான், ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மாற்றி மாற்றி கிரிவலன்னு டைட்டில் வச்சுருக்கலாம், பார்க்குன்னு டைட்டில் வச்சுருக்க. நிச்சயமாக இந்த பார்க்கு நிச்சயமாக நல்ல நறுமணம் கமலும் நல்ல பூக்கள் மலரும் வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். அது நான் பேசும் சொல்லி நான் பேசும் சொல்லக்கூடாது, நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு மழை வருதுங்கிறது சொன்னாங்களா எனக்கு அங்கே தகவல். ஓகே ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். ஆமாம், காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நிறைய பைக்கில் வந்திருக்கிய அவங்களுக்காக சீக்கிரம் பேசி முடிச்சுருவோம். இந்த மேடம் வந்து யாருமே டைரக்டர் இல்லை, முதல்ல சிங்கம்புலி சார் வந்து ஒரு காலத்தில் இயக்குனர், இப்போ முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்கள் சரவண சுப்பியா அவர்கள், அவரும் டைரக்டர், இப்போ அவரும் முழு நேரம் நடிகர். அப்புறம் எங்கள் தலைவர்
ஆர் உதயகுமார் சார் அவர்கள், இப்போ அவர் நடிகர் ஆகிட்டார். ஆமாம், மினிஸ்டராக இருந்தார். அப்புறம் எழு சார் வந்து இப்போ சிஎம் ஆக்கியிருக்காரு. அடுத்து யாராவது சிஎம் பிஎம் ஆக்கி விட்டு வரேன். வளர்ச்சி தொடரட்டும். ஆமாம், சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா சரி, இந்த படத்தை இயக்குனர் தான் இயக்குனர் இருக்க பார்த்தா, நம்ம தமிழ் சார் வந்து அவரையும் சிறந்த நடிகர்ன்ட்டார். இப்போ இயக்குனருக்கு பஞ்சமாக போச்சு. திரையுலகிலே இன்றைக்கி பஞ்சம் வந்து இயக்குனர்களுக்கு தான். சின்ன சூழ்ச்சி வந்து நடக்குது. இயக்குனர்லாம் நடிகர் ஆக்கிட்டு ஒதுக்கிறாங்க அப்படியே. அந்த சூழ்ச்சி எல்லாம் விழுந்துட்டு நினைக்கிறேன். சரணுஷ்பா சார், அடுத்து படம் பண்ணணும் சார். சிங்கம்புலி சார், மகாராஜாவுக்கு மேலே படம் பண்ணணும். பார்க், ட்ரெய்லர், பாடல்கள் எல்லாமே அருமை. எல்லாம் பூந்து பேசிட்டாங்க. பாடல் முன்னிலே அம்ரா மிஸ்டர் அம்ரா சார் பாராட்டணும். மூணு பாட்டும் மூணு விதம். இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார், நிறைய படங்கள் கதாநாயகன் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. நிறைய படங்களை பார்க்குறோம். சிலர்லாம் கதாநாயகன் சொல்கிறாங்க, ஆனால் கதாநாயகனை பார்க்க முடியல. ஆனால் இவர் ஒரு அந்த ஒரு கதாநாயகனுக்குள்ள தகுதி, அந்த அழகு, அந்த ஹைட்டு, கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. நடிப்பும், நான் நடிப்பை பார்த்தேன், நீங்கள் தான் முத்தத்தை பார்த்திய. நான் வந்து அவர் என்னத்தை பார்க்கணுமோ அதை பார்த்தேன். அவர் உதயகுமார் சார் வந்து ஹீரோட அம்மா அழகாக இருக்கு, அவங்கள ரசிச்சிருக்காரு அவர். நான் என்ன சார், அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கண்ணு தேடும் அப்படியா. கதாநாயகி இருக்குது, கண்ணெடுத்த அழகி இருக்குது, அதெல்லாம் கண்ணில் படலை. கதாநாயகி அம்மா, சரி ஓகே. வயசு கோளாறு கவிங்கட்டு மட்டும் இல்லை, எங்கள் தலைவிட்டு இருக்குது. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கோளாறு. அப்புறம் நம்ம கவிஞர் ராஜா சாரா, ராசா, மன்மத ராசா, பின்னிட்ட ராசா, எல்லாரும் அந்த பெருமாள் இயக்குனர் வந்து பாடலாசில் வந்து பெண்கள் இடையில செக்ஸாக பார்ப்பாங்க. இவரை எக்ஸாக பார்த்துருக்காரு. எவ்வளோ புதுமையான பார்வை பாருங்கள். செக்ஸாக பார்த்த இடையே வந்து அவர் எக்ஸாக பார்த்துருக்காரு. அப்புறம் ஒய் மேலே போகிறார். அது விளக்கம் வேற, ஒய் அடி மேலே போதான். இப்படிலாம் ஒரு இங்கிலீஷை கெடுக்கலாம்ட்டு ஓகே இல்லை. ஒரு இங்கிலீஷ் வார்த்தையில் அழகாக ஒரு பெண்களை இணைச்சி பார்த்துருக்காரு. மிகப்பெரிய கவிஞர் அவர். குட் ஈவினிங் each other day, each other day I look so many various different parts, but I don't know about this part, but this part holds my heart, holds my large place in my heart. நீங்கள் தான் பார்க்குங்கன்னு வைப்பையில இங்கிலீஷில் வைப்பையில நாங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது. நீங்கள் பூங்கான்னு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பேச மாட்டோம். நீங்கள் பார்க்குன்னு வச்சதுனால நம்ம இங்கிலீஷில் கொஞ்சம் பேசும். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த படத்தில் நான் நடிக்கலை. பட்டு கண்ணன், என் கண்ணன், கருப்பு கண்ணன் தான் சொல்லுவேன். அவர் வந்து எங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே பழக்கம். நீங்கள் வாங்க, தயாரிப்பாளர் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. கண்டிப்பாக வரேன் வரேன் வரேன்னு. விசிஆரில் ஷூட்டிங்கில் இருந்தேன், நான் வந்தேன். இன்றைக்கி வீட்டில் இருந்தேன், காலையில் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சார், எல்லாம் வந்தார். ஸோ எல்லா பேரும் நீங்கள் வரீங்களா, நீங்கள் வரேன்னு சொன்னீங்களாமே, நீங்கள் வரீங்களான்னு சொன்னேன்னு. என் தம்பி அன்பு சிறு முதலீட்டாளர்கள் தலைவர் இருக்கார், அவர் நீ வரேன்னு சொன்னாமே, நீ வரையாமே அப்படின்னா, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கையில் நான் வரமாட்டேன் அப்படின்னு வீட்டில் கதை உடைச்சிட்டு படுத்திருக்கிறதுக்கு முறையாக இருக்காது. நான் வரணும். யார் யார் வரா? உதயகுமார் என்ன வர்றாரு, பேரரசன் வர்றாரு. சரி, நம்மளும் போயிடுவோம். தமன் கூட நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சேது பூமின்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் நான் இருந்தேன். அதில் வந்து டிஎஸ்பி பாலையா சாரோட சன்னு ஜூனியர் பாலையெல்லாம் நடிச்சிருந்தார். அவரே சொன்னார், ஜூனியர் பாலையானேன்னு சொன்னார், அப்பாவோட ஒரு பாடி லாங்குவேஜ் உனக்கு இருக்குடா,
பாளையன் சாரோட இருக்குடா, என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குடா அப்படின்னாரு. அதோட பெரிய பெருமை எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தமனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சேன். தமன் யாருங்கிறீங்க? அவன் பெரிய ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு 10 இயர்ஸ்க்கு பேக்கே அவன் 4.5 லட்சம் 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் தம்பி. அப்பயே 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்த பையன், பெரிய போஸ்ட்டில் இருந்தாப்புல ஏர்லைன்ஸில், ஃபாரினில், எமிரேட்ஸில், அதெல்லாம் வேணாம்ட்டு இங்கே வந்து உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் திடீர்னு பார்க்குறேன் ஒரு சீரியலில் லீடாக பண்ணுறாரு, திடீர்னு பார்க்குறேன் என்ன தம்பி எங்கடா இருக்க அப்படின்னா ஒரு நொடின்னு ஒரு படம் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பார்க்குறேன் பார்க்கில் பறக்க வர்றாரு. உனக்கு இந்த சினிமா கண்டிப்பாக செய்யும்ப்பா, நீ கவலையப்படாத. இந்த சினிமா நீ கவலையப்படாத. நீ டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. நிறையா படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டே இருந்து 42 வயசுக்கு மேலே சூப்பர் ஸ்டாரான ஒரு எம்ஜிஆர், ஒரே படத்தில் பராசயத்தில் நடித்து சூப்பர் ஸ்டாரான ஒரு சிவா சார், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. சினிமா யார் யார் கொடுக்க முடியுங்க? என்னை மாதிரி முடி இல்லாதவனுக்கு கொடுக்கும், நிறைய முடி வச்சு சீவ முடியாதவனுக்கெல்லாம் கொடுக்கும், புரியுங்களா? அதனால் நீ எல்லாம் அழக, நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, நல்லா ஃபிட்டாக வச்சுருக்கேன், நான் பார்த்த மாதிரியே இருக்க, குண்டா இல்லை, எது வேணாலும் இல்லை, ஒரு ஒரு நல்ல நல்ல ஒரு ஃபிட்டு, ஹீரோக்கான ஒரு ஃபிட்டு, பேரசனி சொன்ன மாதிரி நல்லா இருக்க. இந்த படம் இல்லை, அதை ஓடிக்கிட்டே இரு, ஒரு படம் வரும், அந்த படத்தில் சைன் பண்ணிக்கலாம், உனக்கு சினிமா ஒன்று பாதுகாக்கும், சினிமா செய்யும். ஓகே, அடுத்து இயக்குனரை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் நெஞ்சு வலி, செகண்ட் ஹாஃபில் வயிற்று வலியா, வயிற்று வலி நெஞ்சு வலி. சார் சொன்னார், நான் லாரன்ஸ் மாஸ்டர்கிட்ட அவராக இருந்தேன், இவராக இருந்தேன்னு. அதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா? என் ரிலேஷன் ஒருத்தர், எங்கள் அண்ணன் ஆண்டாக்டர், அவர் வீட்டில் நான் தங்கி அவர்கிட்ட வந்து அவர் சினிமாவில் வேலை பார்க்கணும்னு வந்தேன். அவர் ஒரு பெரிய ஸ்டுடியோவில் இருந்தார், அந்த ஸ்டுடியோவில் டார்க் ரூம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, அந்த நெகட்டிவ் எல்லாம் போட்டு கழுவாங்கள்ல, சோடியம் தயோசல்ஃபேட்லாம் போட்டு கழுவி ஃபோட்டோவெல்லாம் அப்படி இப்படி மாட்டி வச்சுருப்பாங்கள்ல, அந்த ரூமில் லைட்டே போடக்கூடாது, ஒரே ஒரு ரெட் லைட் மட்டும்தான் இருக்கும். அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன், அந்த ரூமில் நான் 6 மாதம் தங்கியிருக்கேன். எப்போ போயேன் தெரியும் உங்களுக்கு? 10 மணிக்கு ஸ்டுடியோ அடைச்ச உடனே நான் போய் படுப்பேன், ஸ்டுடியோ ஆரம்பித்து வேலைக்கு வர்றதுக்குள்ளே நான் கிளம்பி போயிடுவேன். உள்ளே லைட் இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரெஸ் இருக்கா, சட்டை எங்கே துவச்சி போடுறது எதுவுமே தெரியாது, இருட்டாக இருக்கும். அங்கே தங்கியிருக்கேன் நான், அயனவரத்தில், மடிப்பாக்கத்தில், சுதந்திரத்துக்காக போராட வந்தேன். சினிமா எனக்கு வேணும்ல, அதுக்காக தானே வந்தேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கொடிது வறுமை கொடிது, இளமையில் வறுமை கொடிது, அவ்வளோதானே? ஃபஸ்ட் ஹாஃப் நீ கஷ்டப்பட்ட இல்லை, செகண்ட் ஹாஃப் ரா மட்டி இல்லாட்டி ராசா தானே? உனக்கு பாரு, உன் காசு உனக்குன்னு ஒரு டைரக்டர் முருகன், உங்கள் காசில் ராஜா ரெண்டு பக்கத்தையும் ராஜாவை ஒட்டி விட்டார், நீ எங்கிட்டு சுட்டி விட்டாலும் ராசா தான் விழுகும் பாரு, உனக்கு மட்டியே விழுகாது. ஏன்னா நீ உன்னோட முற்பகுதியை நீ வந்து சினிமாவை கொடுத்துருக்க, இனிமேல் உனக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கும், நல்லது இருக்கும். எங்கள் அண்ணன் மக ரஞ்சனா நாச்சியார், எங்கள் அண்ணன் மக டைரக்டர் பாலாவோட ஓன் பிரதரோட மக, ஓன் பிரதர் பாலா அண்ணனோட அண்ணன் மக, எனக்கு அவர் அண்ணன் தானே, எங்கள் பெரியமாமா அவர் பாலா டைரக்டர், இவர் வந்து உட்காருப்பா அந்த பொண்ணு. நான் ஏமாலிங்கிற படத்தில் வா அப்படின்னு நடி அப்படின்னு சொன்னேன், சிகரெட் குடிக்கணும் குடிப்பேன் அப்படின்னு, சித்தப்பா உங்களுக்கு சரியாக இருந்தால் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா பொறுப்பாளர் அவங்க, பலாப்பழத்தை தூக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க எங்கள் மாமாவுக்கு.
இந்த படத்தை இது தயாரிப்பாளருக்கு இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும், அது பண்ணணும், டைரக்டர் நிறையா படம் பண்ணணும், பாட்டு எழுதினவர் சூப்பர், அவரை தான் எல்லோரையும் பேசியாச்சு. நீங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன்று ஒன்று கேட்குறேன், தமன்கிட்ட சம்பளம் கொடுத்துருந்தீங்கன்னா சம்பளத்தை வாங்கிக்கங்க, திருப்பி வாங்கிக்கோங்க, ஏன்னா இவ்வளவு முத்தம் கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. நான்லாம் கேட்பேன், டேரக்டர்லாம் வரையில, தம்பி இந்த படத்தில் நம்மளுக்கு ஜோடி இருக்கான்னு கேட்பேன், இருந்துச்சுன்னே ஆனால் உங்ககிட்ட வந்து கோச்சுட்டு ஓடி போயிச்சு அப்படியா? அப்புறம் இல்லைண்ணே இருந்துச்சுன்னே அது வந்து உங்க கூட பேசாமல் வீட்டுக்குள்ளேருந்தே கத்திக்கிட்டு இருக்க முடியும், எப்போ பாரு ஜோடியே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு படத்தில் நான் ஒரு ஒரு பெண்ணை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நான் அந்த பொண்ணை நடிக்கணும் அப்படின்னும் ஒரு ஒரு அந்த பொண்ணும் நானும் அப்படி தூங்கிட்டுருக்கோம். அப்போ இந்த ஸ்டேஷன்லேருந்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி தூக்கம் இல்லாமல் இருப்பேன், படுத்து தூங்குங்க, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அருகிலே படுத்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு அஸ்டண்டாய்ட் ஒத்து பார்த்துட்டு டேக் போகிறக்கு முன்னாடி, சார் அவன் ரெண்டு பேரையும் தள்ளி படுக்க வச்சுட்டு நடுவில் குழந்தைய போட்டுடலாம் சார்னு குழந்தைய போட்டாங்க. சரின்னு சொல்லி இங்கிட்டு போட்டேன், சார் அந்த இன்னொரு ரெண்டு குழந்தை இருக்குல்ல சார், அதையும் தூக்கி நடுவில் போட்டாங்க, நடுவில் போட்டாங்க. நான் ஹீரோயினியை பைனாக்குள்ளார பார்க்குறேன், இதை எனக்கு பேரா போட்டாங்க, பைனாக்குள்ள போட்டாங்க, அங்கே படுத்துருக்கு, அங்கே தூங்குது. இல்லை 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 இல்லைண்ணே, அவனை நான் பார்த்துக்கிறேங்க. ஆக ஒரு இந்த படத்தில் எல்லா பேருமே ஒரு நல்ல ஹீரோயினியாக இருக்கட்டும், ஒரு நல்ல ப்ளஷண்ட் ஒரு ஒரு ஹாப்பியாக ப்ளஷண்ட்டான ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அந்த 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 ஒரு இருக்குது ஸ்வேதாக்கு, அது கடவுளோட வரம், அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் பெருசாக வரணும். ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்கள் இன்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் இல்லை என்னாதமே வா, போதும் நினைக்கிறேன்.